நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள், இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இதற்காக நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களில் விரயம் பண்ணிட்டு இருக்காங்க பணத்தை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்மக்கிட்ட ஒரு அற்புதமான மூலிகை இருக்குங்க. மூலிகை அப்படிங்கிறது இந்த அத்திப்பழம் தான். இந்த அத்திப்பழம் நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு உடம்புக்கு எவ்வளவெல்லாம் நன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல ஒரு நாள் போதாது. அந்த அளவு மகத்துவம் வாய்ந்த இந்த அத்திப்பழத்தை, இது தமிழர்களின் ஒரு பாரம்பரிய உணவுங்க. ஆனால் இன்றைக்கி இதை நிறைய பேர் நம்ம சாப்பிட்றோமா அப்படிங்கிறது உங்ககிட்டயே அந்த கேள்வியை நான் ஒப்படைக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதாவது நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, முக்கியமாக மலச்சிக்கல் மிகப்பெரிய பிரச்சனையை இதனால் சந்திச்சிட்டு இருக்கிறவங்க ஏராளமானவர்கள். ஆனால் அவங்கெல்லாம் ஒரு அத்திப்பழத்தை டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா எவ்வளவு நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக அதை எடுத்துக்கிறவங்களுக்கு தெரியுங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு அத்திப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். அதே மாதிரி இந்த அத்திப்பழம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸாக கூட கிடைக்கும். அதை கூட நீங்கள் டெய்லி ஒன்று தண்ணியில் நைட்டு வந்து ஊற வச்சுட்டு காலையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரத்தம் விருத்தியாகும், நரம்புகள் வலுவடையும். அதை விட முக்கியமாக அத்திப்பழம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்றைக்கி தலைமுடி பிரச்சனை இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்காது, முடியே கொட்டாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அத்திப்பழம் சாப்பிட்டா வாய் துர்நாற்றம் இன்றைக்கி நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. வாய் துர்நாற்றம் நீங்கும் அப்படிங்கிறது எவ்வளோ அற்புதமான விஷயம். தினசரி 2 பழங்களை சாப்பிட்டால் உடலில் இரத்த உற்பத்தி அதிகரிக்கும், உடலும் வளர்ச்சி அடைந்து, அதாவது இன்றைக்கி அந்த உடல் பருமன் நிறைய பேர் அதை சந்திச்சிட்டு இருக்காங்க. உடல் பருமனே இருக்காது. நம்ம சரியான விகிதத்தில் நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அத்திப்பழம் ஒரு மிகச்சிறந்த நிவாரணங்க. நாள்பட்ட மலச்சிக்கலையும் இது குணமாக்கும். 5 பழங்களை இரவில் அதுக்கு நீங்கள் சாப்பிடணும். அதேமாரி போதை பழக்கத்தில் நிறைய பேர் இன்றைக்கி பாதிக்கப்பட்டு தங்களுடைய கல்லீரல் இதை வந்து பாதிப்படைய செஞ்சுக்கிறாங்க. போதை பழக்கமே கூடாது அப்படி அவங்க அது எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்க மீண்டு வரத்துக்கு அத்திப்பழத்தை சாப்பிட்றது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்ங்க. அதாவது இதை எப்படி நீங்கள் எடுக்கணும்னா, போதை பழக்கம் மற்றும் இதர வியாதிகளால் ஏற்படும் கல்லீரல் வீக்கத்தை குணமாக்க அத்திப்பழங்களை காடியில் வினிகர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு வாரம் வரை ஊற வைத்து அதனை தினமும் 2 பழங்கள் வீதம் ஒருவேளை சாப்பிடலாம். சிறுநீர் பை புண், சிறுநீர் பையில் கல் தோன்றுதல், ஆஸ்துமா, வலிப்பு நோய், உடல் உளைச்சல், சோர்வு, அசதி, இளைப்பு போன்றவற்றை நீக்கவும் அத்திப்பழம் மிக சிறந்த பலன் தருகிறது. அத்திப்பழத்தை சாறு பிழிந்து அதனுடன் தேன் கலந்து சாப்பிடும் பொழுது மூல நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பைல்ஸ், அதுவையும் குணமாக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி அத்தி இலைகளை அசதி இழைப்பு போன்றவற்றை நீக்கவும் அத்திப்பழம் மிக சிறந்த பலன் தருகிறது. அத்திப்பழத்தை சாறு பிழிந்து அதனுடன் தேன் கலந்து சாப்பிடும் பொழுது மூல நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பைல்ஸ், அதுவையும் குணமாக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி அத்தி இலைகளை உலர வைத்து பவுடராக்கி கொள்ளுங்கள். இதை தேனில் கலந்து சாப்பிட்டால் பித்தத்தால் வரும் நோய்கள் குணப்பெறுகின்றன. உடலில் எந்த துவாரத்தில் இருந்து இரத்தம் வெளியேறினாலும் இது கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டதுங்க. அதேமாரி வாய்ப்புண், ஈறுகளுக்குள்ள சில பேருக்கு சீழெல்லாம் பிடிச்சிருக்கும், அதெல்லாம் இதை குணமாக்கும். மிக சிறந்த ஒரு உணவுங்க இது. அதாவது அத்திங்கிறது தமிழருக்கு கிடைத்த ஒரு மிகச்சிறந்த ஒரு மூலிகை பழம் அப்படின்னு சொல்லலாம். இதை கண்டிப்பாக எல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம இந்த சேனலில் பதிவு பண்ணுறோம். அதே மாதிரி அத்தி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அத்திங்கிறதே அது ஒரு பூ தான். இப்போ எக்ஸாம்பிள், அது பூவாக தான் அது காயாக மாடி இருக்கும். இந்த அத்தி பழத்தை இப்போ நான் உடைக்கிறேன்னு வச்சிங்களேன், எக்ஸாம்பிள் இப்படி உடைச்சேன்னா இதுக்குள்ளே அந்த விதைகள் இருக்குங்க. ஃபைபர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இதில் இருக்கிற அளவுக்கு வேறு எதுலேயுமே இல்லைன்னு சொல்லலாம். இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த அளவு நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலில் ஏற்படும். அத்தி பழத்தை சாப்பிடுவோம், வளமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.